எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ராஜா குருசாமி. நான் தான் அந்த காடப்புற கலைக்குழு படத்தோட டைரக்டர். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ப்ராப்பராக அசிஸ்டன்ட் டைரக்டரா, அசோசியேட்டா, கோ டைரக்டரா பல வருஷம் வேலை பார்த்து ஒரு ப்ராப்பராக ஒரு சினிமா ஃபுல்லாக எப்படி எடுக்கிறாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டு எடுக்குன்னு சொல்லிட்டு என்னோட முதல் படமாக எடுத்திருக்கிறேன். நீங்கள் இல்லாமல் இது வரைக்கும் கலைத்துறைக்கு எந்த சப்போர்ட்டும் நடந்ததில்லை. படம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு குடும்பத்தோடு போய் பார்க்குற மாதிரி ஒரு படம் பண்ணிருக்கேன்னு நம்புகிறேன். நீங்கள் எதாவது சப்போர்ட் பண்ணணும், உங்கள் சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இந்த மாதிரி விஷயங்களை ஊக்குவிச்சிங்கன்னா இது மாதிரி இன்னொரு நல்ல முயற்சி நடக்கும்ன்றது நான் நம்புகிறேன். வந்து படம் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. எப்படியாவது சப்போர்ட் பண்ணி எங்கள் படத்தை காப்பாற்றேன். அது சின்ன வயசுலேருந்தே சார், ஒரு சைல்டுஹுட்லேருந்து அது வந்து நம்ம நான் மதுரை பக்கத்தில் ஒரு கிராமத்தில் பிறந்தவன். சின்ன வயசுலேருந்தே நான் என்னை சுற்றி நையாண்டியும் உரிமையும் தமிழ் இசை பாரம்பரிய கருவிகளும் தான் என்னை வளர்த்துச்சு. அதை பார்த்து பார்த்து அது உள்ள ஊர்ன விஷயம்னால நமக்கு அந்த எப்பயுமே ஒரு தேட்டருக்கு போய் ஒரு பாட்டு ஒரு கேட்டால் கூட ஒரு கூஸ்பம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கும் போது அந்த விஷயம் நடக்கும். அதனால் அந்த மாதிரி ஒரு அடிப்பாட்டு கேட்டால் கூட நம்மளோட பாரம்பரிய இசையில் கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும். அது அப்போ இருந்தே வந்தது. ஸோ அது மாதிரி யாருக்குமே யாரையும் வந்து தாக்குற மாதிரி எல்லாருமே தாக்குற மாதிரி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு படம் இருக்குன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுக்காக வந்து எனக்கு தெரிஞ்ச நாட்டுப்புற கலைஞர்கள் அவங்ககிட்டலாம் கூட கொஞ்ச நாள் பழகி அவங்களோட விஷயங்கள்லாம் பார்த்துட்டு தான் இந்த படம் எடுத்திருக்கிறேன். இது கண்டிப்பாக ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படமாக இருக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கையாக இருக்குது. அது போய் சேரணும்னா அது நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். நடிகர்களோட ஒத்துழைப்புங்கிறது நிச்சயமாக காம்பினேஷன் நிறையா இருக்குது. ஏன்னா காளி வெங்கட் சார், முனிஷ்காந்த் சார், ஹரிகிருஷ்ணன் ப்ரோ, அப்புறம் மயம் கோபி சார் எல்லாருமே பிஸியான ஆர்டிஸ்ட். ஆனால் அவங்க வந்து சரி ஒரு விஷயம் பயங்கரமாக ஏதோ முயற்சி பண்ணுறாப்புல ட்ரை பண்ணுறாப்புல நம்ம சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்தை தொட்டு பண்ணும்போது நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணணும். அவங்களோட அவங்க கம்ஃபர்டபுளாக எனக்கு என்னை வச்சுக்கிட்டாங்க. அவங்க வந்து நான் கேட்குறப்பெல்லாம் நெளிவு சிலிவோட அந்த கால் ஷீட் கொடுக்குறது எல்லாம் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அந்த விஷயத்தை பண்ணுறது ரொம்ப அது சாதாரணமான விஷயம் இல்லை. ஒருத்தர் பண்ணலாம், ரெண்டு பேர் பண்ணலாம், இவங்க எல்லாரும் கோஆர்டினேட் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதை நான் வந்து சொல்லி ஆகணும். கேள்வி கேட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். அந்த கேள்வி கேட்டதுக்கு எல்லா ஆர்டிஸ்ட்டுமே எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க, ஸ்ரீலேகா மேடம்லேருந்து எல்லாருமே. அதனால தான் இப்படி ஒரு படம் இந்த பட்ஜெட்டில் எங்கள் நாங்கள் வந்து நினச்ச மாதிரி எடுக்க முடிஞ்சு. அதுவும் நடிகர்களோட ஒத்துழைப்பு தான். நான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நாடகங்கள்லாம் பயிற்சி கொடுக்குற ஆளாக இருந்தேன். நான் தியேட்டர் ஆர்டிஸ்ட் ட்ரைனராக இருந்தேன். அப்போ வந்து நான் ஒரு ஹரிகிருஷ்ணன் அவர்களை பார்த்துருக்கேன். அவர் வந்து டான்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க வருவார். அப்போ அவரோட விஷயங்கள்லாம் நான் பார்த்தேன், அவரோட மேனரிசம், அவரோட பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ அது வந்து ரொம்ப லைவாக இருக்கும் அப்போ அவர் சொல்லிக் கொடுக்கும் போதே. ஸோ அதுலேருந்து ஒரு பிரதரிசமாக இவ்வளோ நாளாக பழகிட்டு இருந்தோம் தான். அது ஒரு ஒரு சைடில் வந்து ஆர்டிஸ்ட்டாக க்ரோ ஆகிட்டு இருந்தார். நான் எங்கிட்ட உதவி இயக்குனர், இருந்தால் இணை இயக்குனர் அப்படி மாறிட்டு இருந்தேன். ஸோ இது எழுதும் போது இதுக்கு யார் ரொம்ப புதுசாக இருந்துடக்கூடாது, அதே நேரத்தில் ஒரு கனெக்டிவிட்டியாக இருக்கணும். இது வரைக்கும் அந்த மாதிரி ரூரலில் பண்ணாத ஒரு கேரக்டர் இருக்கும்போது எனக்கு ஹரி தோணாப்பில், அதனால தான் நான் ஹரியை சூஸ் பண்ணேன். யார் சார்? முனிஷ்காந்த் அண்ணன் வந்து ஆக்சுவலாக நான் ஒரு 10 நாள் பயிற்சி எடுத்துக்கிறேன்னு சொல்லி கேட்டார். கராட்டை கலைஞர்கள் யாராக இருந்தால் வர சொல்லுங்க, நான் 10 நாள் பயிற்சி எடுத்துக்கிறேன்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா, நீங்களாம் வந்து வார்ம் அப் பண்ண போறேன்னு சொன்னீங்கன்னா அந்த படம் பண்ண மாட்டீங்க. அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு கூட வந்துருங்க, என்கிட்ட வந்துருங்க, நான் பார்த்துக்கிறேன். அங்கே வச்சு நான் ஸ்பாட்டில், ஏன்னா இது எசக்கு பசக்கம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். ஒரு ஷாட்டில் உங்களுக்கு வந்து அடியோ வழியோ வந்துருச்சு, தசப்படி போச்சுன்னா அவர் வந்து நிறைய இடம் உள்ளவர், ஹைட்டன் வீட்டாக அவர் போய் ஜகஜாண்டிக்காக இருப்பார். ஸோ அவருக்கு ஏதாவது ஒரு ஷாட்டில் தசைப்பிடிப்போம் ஏதோ வந்துச்சுன்னா அடுத்தது நடக்காமல் போயிடும். ஸோ அது ப்ராப்பராக பண்ணணுன்றனால நீங்கள் ஸ்பாட்டுக்கு வந்துருங்கண்ணே, அது ரிஹர்சல் பண்ணி போடலாம்னு சொல்லி படப்பிடிப்பு தளத்துக்கு வர வச்சு அவர் நான் இழுத்து எழுப்புக்கெலாம் அவர் ஹெல்ப் பண்ணார். அவரை போட்டு வதச்சிருக்கேன். அந்த ரட்டக ரட்டக சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஆடிருப்பார். அது வந்து அவரோட ஃபுல் ஹார்ட் ஒர்க்கு தான். அவர் வந்து அந்த மாதிரி தான் படப்பிடிப்பு தளத்துக்கே வந்து அவர் ஒத்துழைப்பு கொடுத்து அங்கேயே கற்றுக்கிட்டு அங்கே சில நாட்டுப்புற கலைஞர்களை வர வச்சு அவங்க மூலமாக பண்ணி பண்ணணும். கதைக்களவா சார்? கதைக்களம் வந்து ஆக்சுவலாக எனக்கு வந்து நம்ம மதுரை டு திருச்சிக்குள்ள நம்ம கொட்டாமட்டி பெல்ட் மாதிரி ஒன்று எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா அங்கே வந்து மிக்சடாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டர் ஸ்லாங், இந்த பார்டர் ஸ்லாங் பக்கா வந்து மதுரை ஸ்லாங்காக இல்லாமல் ஒரு மிக்சடாக இருக்கும், அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால கொஞ்சம் அங்கே லைட்டாக ஒரு பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணிட்டு அதே மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து கல்வராயன் மலை அடிப்பகுதியில் வந்து கள்ளக்குறிச்சியில் 6 கிராமங்கள் எனக்கு கிடச்சிச்சு. ஸோ அந்த மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்கும்போது நாங்கள் போய் லொக்கேஷன் பார்க்கும்போது செக் பண்ணோம், 2 ஜாகிரபியுமே எனக்கு ஒத்து போகிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று ஷூட்டிங்க்கு மக்கள் எனக்கு அங்கே ஒத்துழைப்பு நிறையா கொடுத்ததுனால அங்கே வந்து படப்பிடிப்பு தளம்லாம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் பண்ணுறோம்.
சார், படம் வர வர நிறைய படம் ரிலீஸ் ஆகுது சார். நிறைய படம் நல்லாவும் போகுது, சின்ன சின்ன படமும் நல்லாவும் போகுது. இப்போ உங்களுக்கு எத்தனை கேரக்டர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி சொல்லுங்கள். எப்போ என்ன ரிலீஸ் பண்ணியிருக்காங்க? ரிலீஸ் வந்து ஒரு கம்மியாக இல்லாமல் அதிகமாக இல்லாமல் மீடியமாக கிடச்சிருக்காங்க சார். ரொம்பவும் புறக்கணிக்கலை. இந்த படத்துக்கு நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அது நெருக்கி அந்த தியேட்டர் கிடச்சிக்கணும்னு சொல்லுங்கள். காட்சிகள் வந்து நீங்கள் எழுத எழுத இன்னும் கொஞ்சம் ஏதாவது நடக்கும்னு நான் ஆசைப்பட்றேன். அந்த ஒரு இதுக்கு தான், மற்றபடி நாங்கள் எதிர்பார்த்து தான் கிடச்சிருக்கு. நாங்கள் என்ன கேட்டமோ அது கிடச்சிருக்கு சார். அடுத்த படத்தோட கதை வந்து நாட்டுப்புற கல்வி வச்சு எடுத்துட்டீங்க, அடுத்த படத்தோட கதை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இல்லை சார், நிறையா ரெண்டு மூணு ஐடியாஸ்லாம் இருக்குது. இது வந்து மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்க, என்ன சொல்கிறாங்க, நீங்களாம் என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்துட்டு அதெல்லாம் போட்டுட்டு அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஆனால் கண்டிப்பாக நல்ல படமாக பண்ணணும். அது வந்து ப்ரொடியூசரையும் காப்பாற்றணும், எல்லாருக்கும் மக்களுக்கும் பிடிக்கணும், உங்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நல்ல படமாக பண்ணுற பொறுப்பு மட்டும் இருக்குது சார். சார், ப்ரொடியூசர் நீங்கள் வந்து பிஎஸ்சி வந்து டாக்டரேட் பண்ணிருக்கீங்க, இந்த படம் எடுக்கிறதுக்கு ஆர்வம் வந்தது எப்படி பண்ணுறது? இப்போ ராஜா சொன்ன மாதிரி நானும் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்த ஆள் தாங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த கலை, கரகாட்டம், திருவிழாக்கள் இதில் இந்த அட்மாஸ்பியரில் வளர்ந்த ஒரு ஆள் தான். கலையில் வந்து இன்ட்ரெஸ்ட் உண்டு, ஆர்வம் உண்டு. நாங்களே வந்துட்டு நிறைய கர்நாடிக் கலையெல்லாம் கற்றுனோம். நான் ஒரு மிருதங்க மாஸ்டர்ஸ், ஃபேமிலி ஃபுல்லாகவே கலை குடும்பம் மாதிரி தான். பரதநாட்டிய டான்ஸர் எல்லாருமே இருக்காங்க வீட்டில். ஸோ கலை மேலே இருக்கிற ஆர்வம், அந்த ஈடுபாடு எல்லாம் இருந்தது. எல்லாம் இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மூமெண்ட் வர்றப்ப அப்போ தான் வந்து ராஜாவை சந்தித்தேன். ராஜாவை எனக்கு ஒரு 3 வருஷமாகவே தெரியும், நல்ல ஃப்ரெண்ட் நாங்கள். ராஜாவை சந்தித்தப்ப ராஜாவுக்கும் என்னுடைய ஃப்ரீக்வன்சியும் ஒன்றா மேட்ச் ஆச்சு. அவரும் கிராமத்துலேருந்து வந்து கலைக்காக, அவர் கலையில் வந்து அவரும் ட்ரைனராகலாம் இருந்திருக்கார் காலேஜஸ்லாம். ஸோ அதெல்லாம் கேள்விப்பட்டவொடனே இந்த மாதிரி ஒரு நம்ம ஒரு இந்த கலை வந்து இருக்கிறதுக்கு குறைஞ்சிட்டே வருது, இதை கொஞ்சம் மக்கள்கிட்ட நினைவுபடுத்தும்படி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசணும். அவர் நல்ல ஒரு ஸ்கிரிப்டோடு வந்தார். வந்ததுக்கப்புறம் நல்லா இருந்தது, அது இறங்கி பண்ணிட்டு சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ, நன்றி. நடித்த அனுபவம்னா எனக்கு வந்து இயக்குனர் ராஜா குருசாமி வந்து என்னோட காலேஜ் டேஸ்லேருந்து தெரியும். அவர் ட்ரெயின் பண்ணுவார், ரொம்ப சூப்பரான ஒரு பர்சன். அவர் ரொம்ப நாள் ட்ராவல் பண்ணுவார். நான் வளர்ந்து வரும்போது அவர் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார். எப்பவுமே எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் கேட்பாரு, கால் பண்ணி நல்லா நடிச்சிருக்க சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஒரு படம் பண்ணும்போது என்னை சூஸ் பண்ணி என்னை கேட்டது முதல் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த நேரத்தில். நான் ப்ளஸ் வந்து நாட்டுப்புற கலைகள் அந்த மாதிரி ஒரு கதை சொல்லும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் ப்ளஸ் எனக்குமே இப்போது சென்னை இந்த மாதிரி பேஸ் படம் இல்லை, சவுத்தில் படம் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இதுக்கு மாதிரி ட்ராவல் பண்ணி ராஜா குருசாமி நான் மீட் பண்ணேன், மீட் பண்ணி இந்த கதையை பண்ணேன். ஸோ இந்த காமெடி ஜோனர்ன்றதால இன்னும் கொஞ்சம் நான் ஹாப்பியாக உள்ளே என்ட்ராய் பண்ணேன். ஸோ நீங்களும் எல்லாம் சப்போர்ட் பண்ணி போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எனக்கு ரெண்டுமே பிடிச்சிருக்குண்ணா. ஏன்னா ஆக்டராக ரெண்டுமே நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சிட்டியும் பண்ணும், கிராமத்தும் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் ஹீரோவாக தெரியல நான் இப்போதைக்கு இந்த மாதிரி பண்ணிருக்கேன். வாய்ப்புகள் வந்தால் கண்டிப்பாக பண்ணுவேன். தேங்க்யூ, தேங்க்யூ, நான் எல்லாம் பண்ணுவேன். இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து காடப்புற கலைக்குழு வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாம் வந்து ஃபேமிலியோடு போய் பாருங்கள், ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம், ஜாலியாக இருக்கும் இந்த படம். எல்லாம் ஃபேமிலியோடு போய் பாருங்கள். வணக்கம். என்னோட இயக்கத்தில் வந்திருக்கிற காடப்புற கலைக்குழு திரைப்படம் இன்று வெளியாகி வெற்றிகரமாக திரையரங்கத்தில் ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் தைரியமாக உங்களோட வீட்டில் இருக்க எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஃபேமிலியாக பார்க்கலாம். உங்கள் குடும்பத்தையே திருப்திப்படுத்துகிற ஒரு படமாக, உங்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நம்ம இந்த நாட்டுப்புற கலை பற்றி நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கும் நம்ம நினைவூட்டணும், கொண்டு போகணும். நம்ம தமிழ் பாரம்பரிய இசைக்கருவிகள், இசை கலை எல்லாத்தையும் நம்ம வந்து பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் சந்தோஷப்படுற ஒரு படமாக இருக்கும். பாட்டு ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. நீங்களும் நீங்கள் போய் பாருங்கள். உங்களுக்கு வந்து என்டையர் ஆல்பமாகவே எல்லாமே வந்து லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போட்டு, எதுவுமே வந்து ட்ராக் அந்த மாதிரி இல்லாமல் எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்ட்ரிங்ஸாக இருக்கட்டும், ஃப்ளூட்டாக இருக்கட்டும், நையாண்டி இசைக்கருவிகளாக இருக்கட்டும், எல்லாமே லைவ் போட்டு பெரிய முக்கியமான பாடகர்கள்லாம் பாட வச்சு அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு லைவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எல்லா சாங்கும் கொடுத்துருக்குறோம். பாட்டு ரொம்ப நாளாக நம்ம வந்து ஒரு படம் ஃபுல்லாக பாட்டு என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படும்ல, அது இது உங்களுக்கு இதில் இருக்குது, உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு எல்லோரும் ஃபேமிலியோடு போய் இந்த படத்தை பார்த்து நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நன்றி.